அஸ்ஸலாம் அலைக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ரோஸ் எவ்ரிடே ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்ணெயிலேருந்து எப்படி நெய் கொண்டுட்டு வர்றது வீட்லேயே அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு அரை கிலோ வெண்ணெயை ஒரு வெசலில் சேர்த்து ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஃப்ரீசரில் இருந்ததுனால கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதுக்காக நல்லா உருகட்டும். ஃபஸ்ட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா வெண்ணெய் வந்து மஞ்சள் கலராக இருக்கும், நான் வாங்கினது வந்து கொஞ்சம் வெள்ளை கலராக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஊத்துக்குழி வெண்ணெய்ன்னு சொல்லியிருந்தாங்க. கும்பகோணம் காதி கிராஃப்டில் தான் வாங்கினேன் நான். நாம் வீட்டில் எடுக்கிற வெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா மஞ்சள் கலரில் இருக்கும், இது வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு. அதுக்காக நான் நெட்டில் சர்ச் பண்ணேன் ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அதில் போட்டிருந்துச்சு மஞ்சளாக இருக்கிற வெண்ணெயில் வந்து ஃபேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா 80% இருக்குமா, வெள்ளையாக இருக்கிற வெண்ணெயில் 82% வந்து ஃபேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்துச்சு அதில். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெண்ணெய் எல்லாமே நல்லா உருகிட்டு ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு நமக்கு. இதுலேருந்து தான் நமக்கு வந்து கீ வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ப்ராசஸ்ஸு. நுரை இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து போக ஆரம்பிக்குது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும் போது வந்து நமக்கு வந்து நெய் வந்து ப்ராசஸ் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்புத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. உப்பு கூட கொஞ்சமாக மோர் இருந்தாக்கா ஒரு சொட்டு மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ வந்து நெய் வந்து இன்னும் நல்லா தெளிவாக கிடைக்கும். அந்த நுரை எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து வீடே மணக்கிற மாதிரி இருக்கும் இந்த நெய்யோட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா. இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ஒரு எல்லோ கலர், அதாவது கோல்டன் கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலருக்கு வந்து வந்துருச்சு. இதுதான் வந்து நமக்கு பக்குவம், நமக்கு வந்து நெய் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 கொத்து முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெடியாக வச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த நெய்யில் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நாம் அந்த முருங்கைக்கீரையை அதில் போடும்போது நல்லா சட சடன்னு தெரிக்கும் நல்லா, அதனால் ஹேண்டில் பண்ணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். முருங்கைக்கீரையை ஏன் நம்ம லாஸ்ட்டாக போடுறோம் அப்படின்னாக்கா அதில் உள்ள அயன் கண்டென்ட் வந்து அந்த நெய்யில் இறங்கும், ப்ளஸ் வந்து நெய்யும் தெளிவாக கிடைக்கும் நமக்கு. நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து அந்த பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்கு, எவ்வளோ நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு. நாம் இந்த ஊத்துக்குழி வெண்ணெயை கும்பகோணம் காதி கிராஃப்டில் தான் வாங்கினேன்னு சொல்லியிருந்தேன். அரை கிலோ வெண்ணெய் வந்து 250 ரூபான்னும் ப்ளஸ் ஜிஎஸ்டி 30 ரூபான்னு சொல்லி 280 ரூபா வந்து போட்டாங்க. நெட்டில் வந்து ஊத்துக்குழி நெய்யோட விலை எவ்வளோ அப்படின்னு செக் பண்ணேன். 200 கிராம் ஊத்துக்குழி நெய்யோட விலை வந்து 400 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தாங்க. நாம் வெறும் 280 ரூபாய்க்கு வாங்கி வீட்டிலையே உருக்கிறதுனால நமக்கு வந்து 350-400 கிராம் வந்து கிடச்சிருக்கோம். அப்படி பார்த்தா இதுதான் நமக்கு அஃபோர்டபுள். ஈவினிங் போல் பாட்டிலில் உள்ள ஃபில் பண்ணதை பார்த்தோன்னா அப்படியே நமக்கு கடையில் வாங்குகிற நெய் மாதிரியே கிடச்சிருச்சு. நெய்யை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவராக வெசலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முருங்கைக்கீரை நல்லா மொறு மொறுன்னு உருகி நெய்யில் அப்படியே இருக்கும். அதில் வந்து நீங்கள் சுடு சாதத்தை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக பருப்பு பொடியும் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.